உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்திற்கு பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மாநில வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாக்கள் வழங்குவதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதால் வருவாய் கோட்டாட்சியர்கள் சம்பந்தப்பட்ட பட்டாக்களில் திருத்தம் செய்து வழங்க வாரம் ஒருமுறை சிறப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமூன் நாசர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது தொடங்கப்பட்டுள்ள மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் அதிகம் பயனடைவார்கள் என்று மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் அப்பகுதியில் உள்ள பயனாளர்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று மருந்து பொருட்களை அவர் வழங்கினார். பின்னர் பள்ளப்பட்டி பகுதி வியாபாரிகளுக்காக ஏற்பாடு செய்ய கொரோனா தடுப்பூசி முகாமையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை சென்னை திருவிக்கா மண்டலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் திருவிக்கா நகர் GKM காலனியில் பயனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதை அவர் நேரில் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் நேற்று காலமான அஇஅதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதுசூதனனின் உடல் அவருடைய இல்லத்தில் இன்று பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மதுசூதனன் நேற்று காலமானார். அவருக்கு வயது 81. கடந்த 2007 முதல் கட்சியின் அவைத் தலைவர் பதவியை வகித்தார். இவருடைய மறைவிற்கு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் GSLV-F10 ராக்கெட் இம்மாதம் 12 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. பூமியை கண்காணிக்கும் பணிகளை மேற்கொள்ள EOS-3 என்ற அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ தயாரித்துள்ளது. இந்த செயற்கைக்கோளை கடந்த ஏப்ரல் 10 விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அப்பணிகள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 12 காலை 5:43 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 12 வகுப்பு தனித் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு துணைத் தேர்வு இன்று முதல் 19 வரை நடைபெறுகிறது. கொரோனா தொற்று காரணமாக 12 வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். மாணவர்களின் 11 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தனித் தேர்வர்களுக்கு துணைத் தேர்வு நடத்தப்பட்டு மதிப்பெண் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்ததைத் தொடர்ந்து இன்று துணைத் தேர்வுகள் ஆரம்பமாகிறது. இதில் 45,000 மேற்பட்ட தனித் தேர்வர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தமிழகத்தில் பகுதி நேர பிடெக் பட்டப்படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில தொழில்நுட்ப கல்வியகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளில் இந்த ஆண்டு பகுதி நேர பிடெக் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், விண்ணப்பங்களை அனுப்ப செப்டம்பர் மாதம் 5 கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் www.ptbe-tnea.com என்ற இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் கொரோனா தொற்று பரவல் குறைந்து வருவதைத் தொடர்ந்து கல்லூரி அறிவியல் மாணவர்களுக்கு செயல் திட்டம் மற்றும் செயல்முறை ஆகியவற்றிற்காக வரும் 16 முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கும் என்று தில்லி பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், தில்லி பல்கலைக்கழகத்திலும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளிலும் அனைத்து விதமான கொரோனா கட்டுப்பாடுகளுடன் 16 முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து பணியாளர்களும் உடனடியாக தங்கள் பணிக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மற்ற மாணவர்களுக்கான இணையவழி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தில்லி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.
வருகிறேன்.